அததுக்கே பயந்துட்டான்டா சின்னப்பை. எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்றது? அவர் லேட் வந்தா நாங்க என்ன பண்றது? முருகன் சார் தோ வந்து சார். சார் என்ன பிரச்சனை இல்ல, காலேஜ் பசங்க போராட்டம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்க வந்துருக்காங்க. சார் வர சொல். ஓகே சார். அப்படியே அந்த பெண்டிங் ஃபைல் எடுத்துருவா, பெண்டிங் ஃபைல் எடுத்துருவா. ஓகே சார். அப்படியே ஒரு காஃபி சொல்லுப்பா. சார் பா வாங்கப்பா. வருங்கால இந்திய தூண்கள் என்ன பிரச்சனை? வருங்காலம் தான் சார் பிரச்சனையே. சொல்லுங்க. நம்ம அரசு கொண்டு வந்திருக்கிற கொண்டு வர போற சில சூழ்ச்சி சட்டத்திட்டங்களை எதிர்த்து எங்களோட அதிருப்தியை தெரிவிக்க அமைதியான முறையில் போராட்டம் நடத்த போறோம் சார். அதுக்கான பர்மிஷன் கேட்க தான் வந்துருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? படிக்கிற வயசுல படிப்பை மட்டும் பார்க்க வேண்டியதானே, நீதியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். பரவாயில்ல சார், எங்க பிரச்சனை தானே, நாங்கள் பார்த்துக்குறோம். ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? போங்க போங்க. ஏன் சார் எங்களுக்கெல்லாம் பர்மிஷன் தர மாட்டீங்களா? பர்மிஷன் இதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, கிளம்புங்க. யோ போ சொல்லியா. பா அப்போ வேற எதுக்கு தான் சார் பர்மிஷன் கொடுப்பீங்க? சார் இதெல்லாம் அடிக்கிட்டு அகர முதல் வசந்தி ஃபுல் சப்போர்ட். நீ தானே அது? எது? இந்த பசங்கள்லாம் தூண்டி விடுறது. சார் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தன்னோட உரிமைக்காக போராட எல்லாம் உரிமையும் உண்டு சார். அதுக்காக யாரையும் யாரையும் தூண்டி விடணுன்ற அவசியமே கிடையாது. அதுவும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ரொம்ப மோசம் சார். அரசும் அரசாங்கம் சொல்கிறத நம்பவே மாட்டேங்கிறானுங்க. இலவசத்தை கட்டி ஏமாத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுங்களுக்கு சரின்னு பட்டா சைலண்ட்டாக போயிடுறானுங்க, தப்புன்னு பட்டா வைலண்ட்டாக ஏறானுங்க. பேட் பாய் சார். சரி இப்போ எதுக்காக போராட போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கட்டாய ஹிந்தி படிப்பு, நிலையிலை ஹிந்தி திணிப்பு, நீட், ஒரே நாடு ஒரே காடு ஆதார் கார்டு, தமிழகத்தில் வட இந்தியர்களுக்கு வேலை மற்றும் ஓட்டுரிமை, நாட்டு மக்களை மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்துவது, ஜனநாயக நாட்டை மன்னராட்சியா மாற்றுவது, அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுவது, என் நாட்டு மக்களுக்கு அரசு செய்யும் சூழ்ச்சி, கார்ப்பரேட் நிறுவனங்களின் ஆட்சி, குடியுரிமை திருத்த சட்டம், CAA, NRC, LPR. இத்தனையுமா போராட போறீங்க? தனித்தனியா போராட முடியல சார், அதான் ஒட்டு மொத்தமா போராட முடிவு பண்ணிட்டோம். போய் படிக்கிற வேலையை பாருங்கடா, எதுக்கு எடுத்தாலும் கொடி பிடிச்சுக்கிட்டு இப்படியே போராட்டம் போராட்டம்னு போனால் தமிழ்நாடு சுடுகாடாக தான் மாறிடும் சார். நீங்களாம் அவரை மாதிரியே பேசாதீங்க சார். இப்போ மட்டும் தமிழ்நாடுன்னு சுடுகாடாக தான் இருக்கு. அணுமின் நிலையம், ஹைட்ரோ கார்பன், நீட்டு, ஜல்லிக்கட்டு, ஏன் எட்டு வழி சாலை வரைக்கும் எல்லாம் பிரச்சனையும் தமிழன் தலை தானே விற்கிறீங்க. அமைதி பூங்காவாக இருந்தேன் தமிழ்நாட்டில், இப்போ எங்கே போனாலும் ஒப்பாரி சத்தம் தான் கேட்குது. இதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ வச்சிருக்கிறீங்களையோ ஒரு பெரிய அணுகுண்டு. இந்தி திணிப்பு, ஹிரோஷிமாவில் போட்டதை விட பவரா ஒட்டுமொத்த தமிழ்நிலத்தை அழிக்கிறது போட்டிருக்கிறீங்க பாருங்க, செம பிளான். பாராட்டியே ஆகணும் உங்களை. பா போங்க, பேசிட்டு வருவார், போங்க. எல்லாத்தையும் தப்பாக பார்க்காதீங்க. ஒரு மொழி கற்றுக்கிறதுல தப்பு இல்லை, அதுவும் தேசிய மொழி ஹிந்தி. ஹிந்தி கற்றுக்கிறதுல தப்பே இல்லை. ஹிந்தி கற்றுக்கிறதுனால இந்தியா முழுக்க நீங்கள் போய் வேலை பார்க்கலாம், தொழில் தொடங்கலாம். அப்புறம் மக்கள் வளர்ச்சிக்கு மொழி முக்கியம். அது ஏன் உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியல? என்னையா நான் சொல்கிறது? ஆமாங்க சார், நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். சரிதான் சார், பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி கடல் கடந்து போய் வியாபாரம் பண்ண போனாங்களே நம்ம தமிழர்கள், அப்போ எந்த மொழி கற்றுக்கிட்டாங்க அவ்வளோ? ஏன் உலகத்தில் உள்ள 195 நாடுகளில் வெறும் 18 நாடுகளில் மட்டும்தான் இங்கிலீஷை தேசிய மொழியாக வச்சுருக்காங்க. ஜப்பானும் சைனாவும் முன்னேறியதுக்கான காரணம் என்ன? தாய்மொழி கல்வி தான். அவன் எந்த ஒரு விஷயத்தையும் அவனோட தாய்மொழியில் தான் கற்றுக்குறான். அதை விடுங்க, இந்தி படித்தாதான் இந்தியா முழுக்க வேலைக்கு போகலாமே, வியாபாரமும் பண்ணலாமே. அப்படி இருக்கையில் இந்த இந்தி பேசாத தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த தருதலை இங்கே தேடி வருதுங்க? அவனை தமிழ் படிக்க சொல்லுங்கள். வெள்ளக்கார வணிகம் பண்ணுறதுக்கு தான் இந்தியாவுக்கு வந்தான், அதுக்கப்புறம் நம்மளே அவன் அடிமையாக்கிட்டான். இப்போ இதைத்தான் அந்த கொள்ளக்காரனும் பண்ண பார்க்குறான். எங்கே பார்த்தாலும் இவனுங்க கூட்டமாக தான் இருக்குது சார். இந்தி மொழிக்கு நாங்கள் ஒன்றும் எதிரி கிடையாது சார், ஆனால் அதை கட்டாயப்படுத்தி எங்கள்கிட்ட திணிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த கொள்கைக்கும் நோக்கத்துக்கும் தான் நாங்கள் எதிரி.
ஜனநாயகம் என்பது மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி. மக்களுக்கு விருப்பம் இல்லாத எந்த ஒரு திட்டத்தையும் அரசு திணிக்கவே கூடாது. ஒரு நாடு ஒரு மொழி அப்படின்ற கொள்கை ஒன்றும் தப்பில்லையே. சரியா போச்சு சார். உலக அளவில் இந்தியாவை பெருமையாக பார்க்குற ஒரே விஷயம் வேற்றுமையில் ஒற்றுமை தான். பல இனம், பல மொழி, பல தரப்பட்ட மக்கள் எப்படி இவ்வளோ ஒற்றுமையாக வாழ்கிறாங்கன்னு நம்மளை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதே இந்த அரசாங்கம் இன்றைக்கி மறந்துடுச்சு. ஹிந்தி ஜஸ்ட் அ லாங்குவேஜ், அதில் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்? தமிழை அழிச்சிருவாங்க சார். இங்கே பிரச்சனையே ஒரு மொழியை வெறும் மொழியாக மட்டும் பார்க்கறது தான் சார். மொழி என்பது ஒரு இனத்தோட அடையாளம், கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம், வாழ்க்கை முறை சார், எல்லாமே அதான் சார். இப்படியே தமிழ்நாட்டில் இந்தியை புகுத்துட்டா வட இந்தியாவோட கலாச்சாரம், உணவு முறை, வாழ்க்கை முறை, ஆடை முறை எல்லாமே இங்கே வந்துடும் சார். இப்போவே தமிழ்நாடு பாதி வட இந்தியாவாக ஆயிடுச்சு. இப்படியே போனால் தமிழன்ற இனமே அழிஞ்சு போயிடும். மொழி திணிப்பு ஒரு இனப்படுகொலை. ஆரம்பத்தில் முதல்ல மொழி தானே விட்டுட்டா மெல்ல மெல்ல நம்ம தலைமுறையே அழிச்சிரும். இது வெறும் மொழி கட்டுற பிரச்சனையாக இருந்தால் எதுக்கு 80 வருஷமாக போராடுறாங்க? இதில் மிகப்பெரிய ஆபத்து நம்ம தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்குது. நாளைக்கு புது கமிஷனர் ஏஎம் ஷா சார்ஜ் எடுக்க வர்றாரு டெல்லியிலேருந்து. அவருக்கு போராட்டம்னாலே பிடிக்காது, தொலைச்சி கட்டிடுவார் சார். தமிழனுக்கு தேடி வந்தவனை வாழ வைக்கவும் தெரியும், வந்தவன் ஆளணும்னு நினச்சா அவனை அடியோடு அறுத்தெறியும் தெரியும். தமிழுக்காக போராடினவங்க எத்தனையோ பேர் காணாமல் போயிட்டாங்க சார். தமிழனுக்கு தாயும் தாய்மொழியும் ஒன்று தான் சார். தாயை பழித்தவன் எவனாக இருந்தாலும் சும்மா விட மாட்டோம். தாய்மொழியை பழித்தவனை தாயே வந்து தடுத்தாலும் விட மாட்டோம். இந்த சூழ்நிலையில் போராட்டம் போனால் என்ன ஆகும் தெரியும்ல சார். தூத்துக்குடி சம்பவத்தை நாங்கள் இன்னும் மறக்கவும் இல்லை, அதை சொல்லி சொல்லி காட்டி எங்களை பயமுறுத்தவும் முடியாது சார். நாளைக்கு போராட்டத்துக்கு பர்மிஷன் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி போராட்டம் நடந்தே தீரும்.